கிரியேட்டிவ் லெவல் அதிகமாக இருக்கா, படிப்படியாக கிரியேட்டிவ் லெவலை குறைக்க இந்த ஒரே ஒரு மூலிகை கஷாயம் போதும். காலையில் சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிரியேட்டிவ் லெவல் படிப்படியாக குறையிறத நீங்களே டெஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். இது 100% நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ரெமெடி. நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய அதாவது சால்ட்டு, அதாவது கிரியேட்டின் லெவல், அந்த கிரியேட்டின் லெவல் ஏன் அதிகமாகுது அப்படின்னும் போது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, கிட்னியோட செயல் ப்ராசஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது உப்பு பிரிக்கிற தன்மை அதை குறைஞ்சிச்சுன்னும் போது நமக்கு உப்பு ரத்தத்தில் அதிகமாகி கிரியேட்டின் லெவல் அதிகமான ஒன்று என்ன ஆகும்னா கை கால் வீக்கம் அதிகமாகிடும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வயிறு உப்புசம் இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள்லாம் வந்துடும். ஸோ அந்த கிரியேட்டிவ் லெவலில் எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, ஒரு சில உணவு முறையில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த விஷயத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா கூட நமக்கு உப்பு சத்து குறைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு இந்த ப்ராப்ளம் வராது. ஓகே, ஒன்று. ரெண்டாவது, மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்ற போது ரெண்டு கிட்னியுமே வந்து நமக்கு செயலிழப்பு, அந்த ரீனல் கிளாண்டு சொல்லுவாங்க, அந்த கிளாண்டு ப்ராப்பராக ஒர்க் பண்ணாது. ஸோ இந்த கிளாண்டை ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மூலிகை வந்து அற்புதமாக வேலை செய்யும். அது என்ன மூலிகை அப்படின்னா, இப்போ ட்ரெண்டிங்காக நிறைய பேர் இதில் ஓடிட்டுருக்கிறது இந்த பூன மீசைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பூன மீசைங்கிறது புனைப்பெயர், அதாவது ஜீரக துளசின்னு சொல்லுவாங்க, இல்லை ராவண துளசின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லையா, இதுதான் வந்து அந்த ஜீரக துளசின்னு சொல்லக்கூடியது. இதை நீங்கள் மூந்த பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஸ்மெல் பண்ணிங்க அப்படின்னா ஜீரகம் என்ன வாசனை வருமோ அதே வாசனை இது வரும். ஸோ இந்த ஜீரக துளசி என்கிற பூனை மீசை, இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த கிரியேட்டிவ் லெவல் ஒரு ஒரு பாயிண்ட்டாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இது தொடர்ந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னும் போது நார்மல் ரேஞ்ச், அதாவது ஒரு பாயிண்ட்டு 0.7 அது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் ரேஷியோவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெவலில் கிரியேட்டிவ் எந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே அதை படிப்படியாக குறைக்க முடியும். இது முடியாத விஷயமே கிடையாது, ஆனால் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். எனக்கு இன்றைக்கே இப்போவே சரியாயிடல, ஒரு 10 நாளில் 15 நாளில் சரியாயிடுமா அப்படின்னா அது கொஞ்சம் சாத்தியம் இல்லாதது. எந்தமே சித்த ஆயுர்வேதா பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் நீங்கள் அதை எடுக்கிறீங்கன்னா லாங் டேர்மாக எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான நிரந்தர தீர்வு கண்டிப்பாக உண்டு. இது மட்டும் கிடையாது, எந்த விஷயமாக இருந்தாலுமே. ஸோ இந்த கிட்னி செயலிழப்புக்கு முக்கியமான காரணம் மன அழுத்தம், ரெண்டாவது இந்த ப்யூரிஃபிகேஷன் கம்மியாக இருக்கிறதுக்கான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, தண்ணி நம்ம நிறையா குடிக்காதனால ஒரு ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது, வெயிலே ஒர்க் பண்ணுறாங்க, பயங்கரமாக செட்டிங் ஆகுது. ஒரு சில பார்த்தா உப்புலாம் நிறைய உடம்புல முகத்தெல்லாம் உப்பு உப்பாக இருக்கும், வேர்வு வந்துடும், அதை துடைக்க மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க. தடவுனாங்கனாக்கா அவனே மூச்செல்லாம் உப்பு உப்பாக இருக்கும், உடம்பு ஃபுல்லாக உப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க உப்பு சத்து குறைஞ்சி ரொம்ப டயர்டாகிடுவாங்க. அது உப்பு குறையக்கூடாது, உப்பு அதிகமாக ஆகக்கூடாது. ஸோ அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கான ஒரு ரெமடி தான் இந்த ஜீரக துளசி என்கின்ற பூனை மீசை. இந்த பூனை மீசையை அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், லேசாக நிழலில் உடத்தி காய வச்சு பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணதுக்கப்புறம் சம்பளமாக எடுக்கணும், சரியா, அதை எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் அதை பொடி பண்ணதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுங்கள், ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க, டீஸ்பூனில் அரை ஸ்பூன் எடுத்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுடுங்க. நல்லா அந்த 2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதிச்சதுக்கப்புறம் அதை கருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, கருஞ்சீரகம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. சொன்னதான் அவள் கருஞ்சீரகத்தை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி காலையில் சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிரியேட்டிவ் லெவல் படிப்படியாக குறையிறத நீங்களே டெஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். இது 100% நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ரெமடி. யாருமே இதுக்கப்புறம் கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிற அந்த சிறுநீரக செயலிழப்பு அப்படிங்கிற ஒரு பயம் இதுக்கப்புறம் தேவையில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து நல்ல காய வச்சு பொடியாக பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா. இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இது வந்து உங்களுக்கு இலை பச்சையாகவே கிடைக்குது, எங்கள் ஏரியாவில் இருக்குது சார் அப்படின்னா அந்த இலையை தலையை எடுத்துகிட்டு வந்து நல்லா நச்சு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் கஷாயமாக எடுத்துட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த ரெமடியை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஒரு மாதம் 30 நாள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்கள் கிரியேட்டிவ் லெவல் 4, 3, 2, 1 அப்படின்னு படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக குறைஞ்சிட்டே வரும். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நார்மல் ஆகிடுவீங்க, உங்கள் கிட்னி அழகாக செயல் இழப்பிலிருந்து செயல்பட ஆரம்பிக்கும். இதை இந்த ரெமடியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் நல்ல ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.